Hi friends, welcome to Girija Zenix. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு மார்னிங் முகூர்த்த மேக்கப் தான் பார்க்க போறோம். மேக்கப் வித் ஹேர்ஸ்டைல். இப்போ ஜடை வரும் இல்லைங்களா, டோப்பா ஜடை. அந்த ஜடை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் சௌரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் ஜடைக்கு நடுவில் ஒரு பில்லை வைப்போம் இல்லைங்களா, அந்த பில்லை இல்லைன்னா நம்ம எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு வர ஹேர்ஸ்டைல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடயே கண்டினியூவாக அந்த லைட் மேக்கப்பும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நான் ஆல்ரெடி அவங்களோட ரிசப்ஷன் மேக்கப் லுக் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதனோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிஜாஸ் யூனிக் சேனலில் குறைஞ்சது ஒரு 20 நாளாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி, நான் உங்கள் எல்லாருக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூன்றதுனால என்னால் கண்டினியூவாக போட முடியாமல் போயிடுச்சு. இனி நமக்கு ரெகுலராக கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும், அண்ட் மெகந்தி கிளாஸஸும் இதில் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து ரெகுலர் பண்ணுறேன். அதுபோல் தேர்ட் பேட்ச் க்வெஸ்சன்ஸும் இந்த வீக்கில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதுக்குண்டான ஆன்சரும் எழுதி நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் மெகந்தி கிளாஸ் 6 எபிசோடு போட்டிருக்கேன், அந்த 6 எபிசோடோட கண்டினியூட்டியும் இந்த வீக்கிலேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன். அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்கில் கண்டினியூவாக கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, கோவிட்காக அந்த தடுப்பூசி வந்து நான் போட்டதோட ஃபோட்டோஸ் போட்டேன். எத்தனை மெசேஜஸ், என்ன மேம் ஆச்சு உடம்புக்கு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, நிறைய பேர் கேட்டிங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த அக்கறையும் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்த்துட்டு வருது. இந்த சப்போர்ட் வந்து எனக்கு லைஃப் லாங் தருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவும் போடுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இனி வர கிளாஸஸ் வீடியோவும் கண்டினியூவாக நம்ம வீடியோவில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா டோப்பாக வச்சுருவோம், சிலர் வந்து பில்லை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நம்மளோட பில்லே வச்சுட்டு வந்தால் அதை வாங்கிறதுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலான்றது தான். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது விழவே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க போகிற வரைக்கும் இந்த நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அப்படியே தான் இருந்தது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
Thank you.